30 ரூபா போதும், 5 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். தேங்க்ஸ். பாத்தியா என்னத்தல கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தலகால் புரியாம ஆடுற மாதிரி இருக்க. அத்தானே, நீ என்ன வரவன் போறவனுக்கெல்லாம் எல்லையும் குறைஞ்சி விட்டுக்கிட்டு இருக்க? ஏய், மனசு சந்தோஷமா இருக்கனால யாருக்காவது ஏதாவது பண்ணும் போலயே தோணிட்டு இருக்கா? இப்படி கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? அப்படி கேளு, சொல்லவா? சொல்லுதல, சொல்லவா? ஏ, சொல்லி தரடா. முதல் சந்தோஷம் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்தது. சரி, ரெண்டாவது சந்தோஷம் உங்களை இங்க விட்டுட்டு என் குடும்பத்தோட மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. சரி, நெக்ஸ்ட். மூணாவது சந்தோஷம் போன இடத்துல நானும் மீனாட்சியும். நீயும் மீனாட்சியும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் இங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல வந்தேன்டா. அவ்வளவுதானா? அது மட்டும் இல்லடா, இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் சந்தோஷமா இன்னொரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. ஏய், நீ என்னடா சந்தோஷத்துக்கு படிக்கட்டு வச்சுக்கிட்டு இருக்க? குறுக்க பேசாம கேளுடா. ஆபாபா, சரி சொல்லு. நாங்க விரதம் இருந்து கோயில்ல சில பல பூஜை புலஸ்காரங்கள்லாம் செஞ்சதுல மீனாட்சி மேல சாமி வந்துருச்சு. என்னடா, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்தது மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? தல, ஒருத்தர் மேல சாமி வர்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? அது எப்படி தல மீனாட்சி மேல சாமி வந்துச்சு? ஏய் நாதுகுட்டி, சின்ன வயசுல நீ படிச்சது இல்ல? நம்ம தான் எப்பவுமே படிச்சது இல்லையா? தட்ஸ் எ நைஸ் ஜோக். ஆக்சுவலி, தூய்மையான உள்ளமே கடவுள் குடியிருக்கும் கோயில். என் மீனாட்சிக்கு குழந்தை மனசு தெய்வ குணம்டா. அதான், குடும்பத்துல அத்தனை பேர் இருந்தோம், மீனாட்சி மேல வந்து சாமி இறங்கியிருக்கு. அப்ப மீனாட்சி மீனாட்சி அம்மனாவே மாறிட்டான்னு சொல்லு. ஆமாண்டா, என்ன ஆட்டோங்கிற, அந்த ஆத்தாவே வந்து நின்று ஆடின மாதிரி இருந்தது. அப்பாவெல்லாம் நீ அன்னைக்கு பார்க்கணுமே, மனுஷன் கையெடுத்து கும்பிட்டாரா மீனாட்சிய? மீனாட்சியை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போன அன்னைக்கு எங்களை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்குன அந்த கை இன்னைக்கு மீனாட்சியை பார்த்து பக்தியோட ஒரு கும்பிட்டு போடுச்சுடா. ஆடி போயிட்டார் எங்கள் அப்பா. அதெல்லாம் விடு, நானே எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? முன்னெல்லாம் மீனாட்சியை பார்த்தா கணத்தை பிடிச்சி கில்லன்னு தோணும், ஆனால் இப்போல்லாம் பயத்துல கணத்துல போட்டுக்கணும்னு தோணுது. நம்மளும் போட்டு மாட்டா. ஆனா இதெல்லாம் விட ஹைலைட்டா இன்னொரு விஷயம் நடந்தது. அது என்னதுரா? அது பிரயம் வாயில சொல்றது. அப்ப சரி, சொல்லாத போ. அது அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம வேற யாரும் சொல்றது? தல, படுத்தாத தல சொல்லு. நான் சொல்றேன், நானும் மீனாட்சியும் காதல்ன்ற கடல்ல தொப்புக்கடின்னு குதிச்சு தத்தளிச்சுக்கிட்டு இருக்க நேரமா பார்த்து நான் கேட்டனே, அவளும் சொன்னாலே. ஏய், ஒண்ணு முழுசா புரியற மாதிரி பேசு, இல்ல ஒண்ணுமே சொல்லாம சுத்தமா மறைச்சிரு. இப்படி பாதி புரியாம பேசி பஞ்சராக்காதரா? இல்ல பங்கு, மீனாட்சி வந்து ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது நானே கேட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அந்த விஷயம் உனக்கே ஒரு நாள் தெரிய வரும்போது என் மேல நீ கோபப்பட மாட்டல அப்படின்னு கேட்டப்ப அவ மாட்டேன்னு சொன்னால. அப்படியா சொன்னாவ? அது மட்டுமா, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலும் நான் உன்னோட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. ஏய், அவளே சொல்லிட்டா, அப்புறம் என்ன பங்கு உனக்கு அவளை? நீ டிகிரி முடிக்கலன்ற விஷயத்த பட்டுன்னு செதற தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி போட்டு உடச்சிட வேண்டியதானே? அவ ஈஸியா சொல்றாடா, ஆனா அதை ஓபன் பண்றதுக்குள்ளார நமக்கு தானே பக் பக்னு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம்டா, அவ சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்திலேயே நான் படிக்கலன்ற விஷயத்த சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாத்தல, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீனாட்சி இப்ப ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இறை நிலையில இருக்கிற அவ இறங்கி வர்றதுக்குள்ள இந்த மேட்டரை நீ போட்டு உடச்சிடலாம். நானே தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன், வேற யார் மூலியமாவது இந்த விஷயம் மீனாட்சிக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறது பெட்டர் இல்ல? என்ன இவ்வளவு தூரம் நம்புற அவளை, நானே எவ்வளவு நாள் தான் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. அவ என்னை விட்டு போக மாட்டான்ற நம்பிக்கையில நான் அவகிட்ட இதை சொல்ல போறேன். என்னை விட்டு அவ பிரிஞ்சு போகாம என் கூடவே இருந்து எனக்கு அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கொண்டேன். பாத்தியாடா,
நம்ம பங்கு எவ்வளவு பக்குவமா பேச ஆரம்பிச்சான். குடும்பஸ்தன் ஆயிட்டாலே பக்குவப்பட்டு தானே ஆகணும். அதுவும் சரிதான். கலக்கலா கவலையே இல்லாம விட்டு 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 விட்டுனு புல்லட்ல சுத்திட்டு இருந்த என்ன இப்படி பலசருக்கு சாமான தூக்க விட்டு என்ன நடக்க விட்டு கூட்டிட்டு போறிய? ஏங்க என்னங்க, நீங்க வீட்டுக்கு தேவையான சாமான சுமந்துட்டு வந்தா நீங்க குறைஞ்சு போயிருவீங்களா? இல்ல அதுக்குல புருஷனோட சுமைய சேர்த்து சுமக்கிறவ தானே பொண்டாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து வீட்லயே இருக்கீங்களே, இனி என்ன பண்ண போறதா உத்தேசம்? இனி என்ன பண்றதுன்னா, வெயில அலைஞ்சு தொண்டை கொஞ்சம் வறண்டு போயிருக்கா, அதனால நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு நீ மோர் தளிச்சு தருவியா, நான் அதை குடிச்சிட்டு அப்படியே மதிய சாப்பாட்டையும் தாக்கிட்டு ஒரு கொட்டி தூக்கம் போடுவேனா, அதுக்கப்புறம் சாயந்தரம் உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு 200 ருபீஸ் உஷார் பண்ணி கொடுத்தேன்னா அதை வச்சு ஈவினிங் ஷோ பவர் பாண்டி படத்துக்கு போவோமா? ஓகேவா? நான் அதை கேட்கலங்க. வேற உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு போஸ்டிங் இருக்கு, ஒரு வேலைன்னு இருக்கு, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட ஆஃபீஸ் பக்கமே போல, ஏங்க இப்படி இருக்கீங்க? அது அது வந்து வெக்கேஷன் லீவா? உங்களுக்கு என்னங்க இப்ப வெக்கேஷன் லீவு? அது அது வந்து இந்த சித்திர மாசத்துல வெக்க அதிகமா இருக்குல்ல, அதான் அந்த வெக்கைய தணிக்கிறதுக்காக இந்த வெக்கேஷன் லீவ். அப்போ ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அது எல்லாமே வொர்க் அட் ஹோம் தான். வொர்க் அட் ஹோமா? அப்படி பார்த்தா நீங்க வீட்ல எந்த வேலையும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க, ஏன் நீங்க ஆபீஸ் போக மாட்டேங்கறீங்க? அது அது சத்தியம் நான் ஏற்கனவே சொன்னல்ல, வெக்கேஷன் லீவ்னு. ஏ மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஆபீஸ்ல வெக்கேஷன் லீவா? சொல்லுங்க. ஆமா ஆமா லீவு தான், ஆனா வெக்கேஷன் லீவ் இல்ல, ஒரே அடியா லீவ். என்ன சொல்றீங்க புரியல? ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சத்யா. எப்பங்க ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க இத பத்தி சொல்லல? ஏங்க எதுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? அப்படி என்ன தப்பு பண்ணீங்க நீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சத்யா. அப்புறம் எதுக்குங்க உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? அது அம்மா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போய் உங்க வீட்டு ஆளுங்க போலீஸ் கெட்டப்ல வந்து உங்க ஆளுங்க தூக்குனது, அப்புறம் எங்க அம்மா அப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டது, இந்த விஷயம் எல்லாம் ஆபீஸுக்கு தெரிய போய் என்ன அக்யூஸ்டுன்னு முடிவு பண்ணி இமிடியட்டா டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உங்க அம்மா செஞ்ச தப்புங்க, எதுக்கு எதுக்குங்க உங்களை வேலையை விட்டு தூக்கணும்? அது உனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியலையே. ஐயோ ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை, குடும்ப ஆட்கள் தான் ஏறிக்கிட்டே போறாங்களே தவிர வருமானம் ஏறின மாதிரியே தெரியலங்க. அப்பாவுக்கும் விவசாய நிலம் கை கொடுக்கல, சரவணன் ஏதோ ஒரு வேலைக்கு போறான் வரான் அவ்வளவுதான். சங்கரபாண்டி அண்ணனோட சம்பாதியத்தை வச்சுதான் குடும்பமே பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த சம்பாத்தியமும் இல்லாம நாம இங்க இருந்த எப்படிங்க அவங்களுக்கு நாம பாரம் ஆயிட மாட்டோம்? அது அது சத்யா நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் ஒரு மாசத்துக்கு தான், அதுக்கப்புறம் உன் புருஷனோட ரேஞ்சே வேற. ஏன் வேற ஏதாவது கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? எனது நான் வேலைக்கு அப்ளை பண்றதா சத்யா? இவ்வளவு நாளா நான் ஒரு குடத்துக்குள்ள ஏத்தி வச்ச தீபமா கொஞ்சம் அடங்கி இருந்தேன், ஆனா இனி அண்ணாமலை தீபம் மாதிரி விஸ்வரூபம் எடுக்க போறத கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தானே போற. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, இப்படி நீங்க ஏதாவது செய்ய போறேன்னு சொன்னாலே அதுல ஒரு வில்லங்க இருக்கும். பயப்படாத சத்யா, போன வாரம் இப்படிதான் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா வழியில ஒரு கிளி ஜோசியக்காரனா பார்த்தேன், என்னோட பேர் ராசிக்கு ஒரு சீட் எடுத்து பார்த்த அந்த ஜோசியக்காரரு
உங்க கை சம்பளம் வாங்குற கையே இல்ல, அள்ளி அள்ளி வாரி குடுக்கிற கையுமா? புரியல, புரியற மாதிரி சொல்லுங்க. நானும் இதே மாதிரிதான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன், உன்னோட கிரக நிலைக்கு நீ தொழிலாளியா இருக்க மாட்டே, கூடிய சீக்கிரமே முதலாளி ஆகி சொந்த தொழில் தொடங்குவேன்னு சொன்னான். அப்படியா சொன்னான்? அது மட்டுமா? இந்த குரு பெயர்ச்சி முடிச்ச அஞ்சாவது மாசத்துல நான் அம்பானி ஆயிடுவேன்னு சொல்லிட்டான். ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இப்படிதான் அம்பானி பணக்காரர் ஆவார்னு சொன்னப்ப யாருமே அவரை நம்பல. ஆனா இப்ப அவரு இஸ் எ பில்லியனர். இதே மாதிரிதான் இந்த உலகமும் என்ன ஒரு நாள் ஆச்சரியமா பார்க்க போகுது. அதையே நீ சீக்கிரமா பார்க்க போற சத்யா. அப்படி என்ன தொழில் தொடங்க போறீங்க? பேசிக் இன்வெஸ்ட்மென்ட்காக ஒரு 3-5 lakhs தேவைப்படுது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காசு தரேன்னு சொல்லியிருக்கான். காசு கையில கிடைக்கட்டும், என்னோட பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் பத்தி அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்றேன், சரியா? என்னமோ போங்க. வீட்டுல யாருக்கும் பாரம் இல்லாம நமக்குன்னு நாம ஒரு வேலையை பாத்துக்கிட்டாதாங்க நமக்கு நல்லது. இதேதான், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், ரொம்ப நல்லா இருப்போம். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பா இருப்போம், சரியா? அடடட, என்ன ஒரு சிரிப்பு. சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? ஆமாண்ணே, எவ்வளவு சாமர்த்தியமா ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட போய் கும்மாள் அடிச்சுட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அம்மா, ரேண்டியும் கூட சேர்ந்து போயிருக்கான்னா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு. நான் கூட மாப்பிள்ளையும் மருமகனையும் என்னமோ நினைச்சேன், ஆனா ஒன்னையே ஏமாத்திருக்காங்கன்னா ரெண்டு பேரும் கில்லாடிங்கதாம்மா. சிரிக்காதானே, சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல இது. நம்ம கண்ணல மண்ணை தூவிட்டு ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தோட போய் ஒரு வாரமா உறவாடிட்டு வந்திருக்காங்க. நீ என்னடான்னா சிரிக்கிற? விடுமா, இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. மாப்பிள்ள ஒரு வெகுளி மனுஷன், ஏதோ மகன் மேல உள்ள பாசத்துல இந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அதான் நீ கூப்பிட்டு சத்தம் போட்டில, இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. இவங்க போயிட்டு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த பக்கம் அந்த வேலுச்சாமியோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாத்தியா? நாம இங்க பொண்ணை பிரிஞ்சு நம்மளோட மான மரியாதையெல்லாம் இழந்து எவ்வளவு தூரம் அவமானப்பட்டு போய் நிக்கிறோம். ஆனா அவங்க குடும்பத்தோட கோயில் கொள்ளணும் நிம்மதியா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு அந்த குடும்பம் மட்டும் எப்படி நான் நிம்மதியா இருக்கலாம்? லட்சுமி, எந்த ஒரு குடும்பமும் தொடர்ந்து நல்லா வாழ்ந்ததா சரித்திரமும் இல்ல, தொடர்ந்து கஷ்டப்பட்டதாவும் சரித்திரம் இல்ல. நாம இன்னைக்கு அடங்கி போயிருக்கலாம், அவனுங்க இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நம்ம கை ஓங்குற நேரம் வரும்போது அவங்க இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, அவங்கள ரொம்ப நாளைக்கு ஆட விட்டு பார்க்க கூடாது. அந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் சுக்கு நூறா உடையிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும். இப்படியே எல்லாத்தையும் போக விட்டு கால போக்குல அவங்களை பழி வாங்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. உடனே உடனே அவங்க ஏதாவது பண்ணணும். லட்சுமி, உன்னோட கோபம் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது. மக பெரிஞ்ச துக்கத்திலையும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவப்பெயர் உண்டாச்சுக்கிற ஆத்திரத்துல இப்படி பேசுற அண்ணே. இப்படியே நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடங்கி போயிட்டே இருந்தா நாம யாருன்னு தெரியாமலே போயிடும். அவ அடி எடுத்து வச்ச அந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்க வேணா? ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கோ, எப்பவுமே அந்த குடும்பம் நம்ம ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த உன்னால செய்ய முடியுமோ அதை உடனே செய். ஓ, மொத்த குடும்பத்தோட குறவலையும் ஒரே புடியா புடிச்சு திருகணுங்கிற அப்படிதானே? ஒன்னு சொல்லுவாம்மா, நம்ம ரெண்டு பேருடைய ஒற்றுமையை நினைச்சு பார்க்கும் போது எங்கன்னே பற்றும் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கூட தப்பா தங்கச்சாந்து போறதுக்கு அதான் புரியலண்ணே. இப்படி சொன்னிய, அவங்க குடும்பத்தை அழிக்கணும், அவங்க சந்தோஷத்தை சுக்குநூறா உடைக்கணும்,
இதை பத்தி நீ இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்க. ஆனா அதற்கான அத்தனை ஏற்பாட்டையும் பண்ணி உன்னை விட ரொம்ப வேகமா அந்த குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக தயாராயிட்டு இருக்க. அப்படி என்னென்ன பண்ண போற? இது அவங்களை அடிச்சு உட்கார வைக்கிற சாதாரண காரியம் இல்ல. அவங்க அடிமடியில கைய வச்சு அந்த குடும்பத்தோட அஸ்திவாரத்தைய அசைச்சு பார்க்க போற காரியம். எப்படிமா இந்த ஒரு விஷயம் போதாது அவங்க கொட்டத்தை பூரா நம்ம அடக்கிறதுக்கு? சூப்பர்ண்ணே, இதை மட்டும் செஞ்சேன்னு வையேன் அந்த மொத்த குடும்பமும் உடஞ்சு போயிடும். அண்ணே நீ அதை உடனே பண்ணுண்ணே. அதுக்கான எல்லா ப்ராசஸையும் நான் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டியதான் பாக்கி. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே வேலுச்சாமியோட சேர்த்து மொத்த குடும்பமும் நடுத்தருவில் வந்து நிற்க போது பாரு. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அப்புறம் ராஜி, ஆத்தா வேற என்ன சொல்லிச்சு? ஆத்தா எங்க சொல்லிச்சு? எல்லாத்தையும் உங்க அக்கா தான் சொல்லிச்சு. அக்கா தான் எல்லாத்தையும் சொல்லிச்சு? ஆனா இப்படி சொல்லிச்சு, ஆத்தாவுக்கும் நமக்கும் ஒரு மீடியமான இடம் தானே சொல்லிச்சு. இப்ப பாரு, உன் வீட்டுல இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் எப்படி அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சது பாத்தல? ஆனா முத்தழ சிசி தான் பாவம்ல, எல்லா ப்ரொசீஜரும் ஒழுங்கா செஞ்சு கூட போது. நீ நிறுத்துறியா? யாரும் முத்தழகு மேல ஒண்ணு பரிதாபப்பட வேண்டாம். எந்த விதத்திலயும் அவ உங்க அக்கா விட குறைஞ்சவில்லை, அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு தெரியும் சந்திரபுயா மாறு? கங்காவா மாறு, கங்காவா மாறு, கங்காவா மாறு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது ராஜி, நீ முத்தழகு சிசிக்கு சப்போர்ட்டா இருக்கியோ இல்லையோ, மீனாட்சி சிசிக்கு அகைன்ஸ்ட் இருக்க மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதான் இந்த கோவம் கடுப்பு எரிச்சல் எல்லாமே. இவரு உன் சிச்சுவேஷன் இருந்து பார்த்தா உன்னோட கோவம் சரின்னு படுது. இதுவே என் அக்கா சிச்சுவேஷன் இருந்து பார்த்தா அவ செஞ்சதும் கரெக்டு தான் படுது. அதனால இந்த கோவத்துல நீ மறந்து அக்கா கூட பழவிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்ன? அப்படியே உன்னை இங்கே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டா என்ன? ஏய், என்ன ராஜி? என்ன நொண்ண ராஜி, எனக்கும் உங்க அக்காவுக்கு வந்தா ஒத்து போகலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நீ ரெண்டு நாட்டு தலைவர்களையும் சேர்த்து வைக்கிற அமைதி தூதர் மாதிரி பேசிட்டு இருக்கா? பா, உன் உச்சக்கட்ட அழகே நீ கோவப்படும் போதுதான் வெளிப்படுகிறது. உனக்காக நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராஜி, நீ இப்படி யோசிச்சு பாரு, உன் வீட்டுல எல்லாருமே உனக்கு ஒரு வகையில தான் சொந்தம், ஆனா என் அக்கா மட்டும்தான் உனக்கு ரெண்டு வகையில சொந்தம். முன்னாடியும் நீ நடக்குமான தயங்குற ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும்னு அந்த ஆத்தாவே நம்ம லவ் மேட்டர் போட்டு உடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பயம் உனக்கு? வேற யாரும் நினைச்சு பயப்பட போறேன்? எங்க அப்பா தான். இங்க பாரு ராஜி, உங்க அப்பா எல்லாம் அப்பதான் ராஜி வெயிட்டு, இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் மார்க்கெட் அவுட்டு. ஈஃபில் டவர் மாதிரி நிமிந்து இருந்த மனுஷனை ட்வின் டவர் மாதிரி கீழே விழச்சா பாத்தியா அக்கா? ஐ மீன் காலில் விழ வச்சுட்டா பத்தியா? அதனால அவ இனி ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம கல்யாணம் ஓகே ஆயிடும். பார்த்திருப்பியே அக்காவுக்கு கிடைச்ச உபசரிப்புலாம்
அது ஏதோ உங்க அக்காவை சாமியா நினைச்சு எங்க அப்பா காலில் விழுந்தாரு, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ராண்டி. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேற என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏய், நம்ம சைடுல இருந்து தெரிவி நோ டிஸ்டர்பன்ஸ் ராஜி. அப்படியே எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதான் ஆத்தாவே நம்ம காதலுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிச்சுல, இன்னும் நம்ப மாட்டியா நீ? ஏய் சொல்லு ராஜி, நம்ப மாட்டியா? சரிப்பா, ஆத்தாவை நம்ப வேணாம். என்ன நம்புறல்ல? இந்த எல்லாருக்கிட்டையும் முறைப்படி சம்மதம் வாங்கி முறை வசல் வழியா உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். யூரன் வாரி இன்னும் ஏன் ராஜி பேசாம இருக்க? Why there is a fear when I am near? இது போயிட்டு ராண்டி எழுதுனது. How's it? உன் மூஞ்சு மாதிரியே இருக்கு. ஓ, அவ்வளோ அழகா இருக்கா? தேங்க்யூ 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 தேங்க்யூ.